மனைவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடு எழுதி பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே டுகெதர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 1 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பண்ணுற கேமராவை ஓகே. நம்ம பார்ட் 1ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் வந்து பாதி இடத்த சுற்றி பார்த்துட்டோம். பட் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏதோ ஒரு கோஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னாங்க. முதல்ல அந்த கோஸ்ட் ஹவுஸை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மேப்பர் ஃபோனுக்குள்ளே போயிட்டு கோ டு த மேப்பு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்குது என்றால் இங்கே போட்டுக்கோம். இங்கே பார்த்தீங்களா, கோஸ்ட் ஹவுஸ் நேவிகேட். இப்போ நம்ம வந்து கோஸ்ட் ஹவுஸ்க்கான இடத்த இப்போ நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. ஓகே போனா தம்பியா, நீ நம்ம பேய் வீட்டுக்கு போய் உள்ள என்னென்ன பேய் இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா அது, ஓ இங்கே தான் இருக்கா பேய் வீடு. ரைட்டு, ஓகே. இப்போ நான் வந்து பேய் வீட்டுக்கு வந்தாச்சு. யாராவன் ஏங்க வெளியே ஒன்று நிற்கிறான், யாரும் தெரியலையே. என்னது கேமு, என்ன கேம் மாதிரி ஏதோ போட்டிருக்கு, ஓரளவுக்கு கொடுக்கணுமா? ஓகே கொடுத்தாச்சு. என்னது, திஸ் பிளேஸ் இஸ் இன்ஃபெக்டட் பை வைரஸ். ஓ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இருக்கா? என்ன வைரஸா, கொரோனா வைரஸா? ஐயோ உயிர் போயிடுமே. என்னது அட் நைட்டு, ஓ ஏங்க இது இந்த இடத்துக்குள்ளே போனால் நம்மளை வந்து ஜோம்பியாக மாற்றி விட்டுருவாங்களாம். நீ உள்ளே போக ஆசைப்படுறியான்னு கேட்குறாங்க, போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போயாச்சு. கேம் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஓகே வெல்கம் டு ஜோம்பி வைரஸ்ஸு. ஓகே, 8 பேர் வேணுமா இந்த கேம் ஆடுறதுக்கு? அப்புறமா வந்து ஓ எவனாவது ஒருத்தன் வந்து ஜோம்பிடுவானா, அவன் வந்து எவன் ஜோம்பி ஆடுறானோ அவன் வந்து மற்றவன் எல்லாரையும் ஜோம்பி ஆக்கி விடணுமா? ரைட்டு, ஓகே ஆடுவோம். என்னடா இது, கேமுக்குள்ளே எதுவும் ஜோம்பி கேமை வச்சுருக்கானுங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து இந்த ஜோம்பிங்க ஆடுவோம். ஓகே, இப்போ இல்லை யார் ஜோம்பியாக இருக்க போகிறது இல்லையே, ஒரு நானாக இருப்பணும். ஓ, இப்போ நம்ம வந்து ஜோம்பி வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணுமா? இந்த ஜோம்பி வைரஸ் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஹைடு ஃப்ரம் த ஜோம்பி. ஓகே, அப்புறமா பார்க்குறவங்க வந்து மறக்காமல் இப்போயே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஒரு லைக் தானே, ஸோ இப்போ வந்து டக்குன்னு கண்ணை முடி லைக் பண்ணி விட்டுருங்க. ஓ, 16 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆக போதா? ரைட்டு, தி டேகர் அனௌன்ஸ்மெண்ட் சூன். ஓ, இப்போ வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா? எல்லாரும் வந்து ஓடி போங்கன்றாங்க எங்கேயாவது. ஐயோ ஓடி போடா தம்பியா, எங்கேயாவது தூரம் ஓடி போக சொல்கிறாங்க. அப்படியே தனித்தனியாக போய் நிற்க சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? 3, 2, 1. ஐயோ ஏங்க என்னடா இருத்து, ஓ ஏங்க நம்ம ஒரு டப்பா மாதிரி ஆக்டிங் பண்ணணுமா? ரைட்டு, ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க, நான் ஏதோ ஒரு இது குளிக்கிற பக்கெட் கொடுத்து விட்ருக்கானுங்க. ஓ ஜோம்பி நம்மளை கண்டுபிடிக்கிறது போல இது. டே டே பக்கத்தில் வரா போடாங்கிட்டு, இவன் என்ன பக்கத்தில் வர போடா, டேய் போடாங்கிட்டு, இவன் வேறு பக்கத்திலே வரானே தம்பியா, காங்கோ நிந்துக்கோ என்னை போட்டு கொடுத்துட சொல்லிட்டு. ஆ அங்கே நின்றா தம்பியா, ஏங்க கரெக்டாக ஒழிஞ்சிக்கிட்டான். ஓகே, நம்ம வேறு பொருளாக மாற முடியும்னு நினைக்கிறேன் இந்த கேமில். இருங்க, இந்த பொருளாக மாற முடியுதான்னு பார்க்கலாம். மாறு, ஓகே மாறியாச்சு நினைக்கிறேன். என்னடா அது புகை வருது. ஆஹா, இவ்வளோ பெரிய பொருளாக மாற்றி விட்டிங்களே, எனக்கு சின்ன பொருளாக கொடுக்கணும், வானண்டா நினைக்குது. சரி இப்படி ஒட்டி நின்றுப்போம். ஆ இப்படி நிற்போமா? ஓகே டே, நான் கட்டடா டே, யாரும் என்னது பிடிச்சிடாதீங்க, நான் வந்து கட்டேன். இங்கே பாருங்க, ஆ நான் கட்டேன், அங்கே இருக்கான் பாரு, முன்னாடி இருக்கான் பாரு, அவன் தான் திருடேன். ஓகே டே, முழு பொருளை மாற்றுங்கடா, எனக்கு தேவையில்லை. ஓகே மாறியாச்சு, என்ன பொருள், பக்கெட்டா? எப்போ பக்கெட்டாக மாறியாச்சு, பக்கெட் தாங்க நமக்கு சேஃப்டியா. நம்ம அப்படியே பக்கெட் வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்போம். டே ஏன்னா வரீங்களா என்ன? ஆ யாரும் வரல, ஜோம்பி இல்லைல்ல, எங்கெங்கே இருக்குது ஜோம்பி? ஜோம்பியை காணுமே, ஜோம்பின்னானுங்க யாரையும் காணோம். சரி நம்ம போய் தேடுவோம் ஜோம்பியை, ஜோம்பி நம்மளை தேடி வர மாதிரி இல்லை. சரி நம்மளே போய் ஜோம்பியை தேடுவோம். தம்பி எங்கடா இருக்க, இது வைரஸ் வருதுன்றானுங்க, ஒன்றுமே காணமாடா. ஒருத்தவங்கள மாஸ்க் போடாமல் சுற்றுறான், இது வைரஸ் வருதுன்றானுங்க, ஒன்றுத்தையும் காணோம். ஓகே ஏங்க ஜோம்பி சிம்பிள் கம்மி, இது ஒருவாள் அங்கே ஜோம்பி இருக்கோ, போவோம். வண்டே தம்பியா, சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, டகடம் டகடம் டகடம், மலர மலை மலர. எங்கள் ஜோம்பி கிட்ட போய்ட்டு நினைக்கிறேன். ஆஹா அங்கே இருக்குங்க ஜோம்பி, தெரியுதா உங்களுக்கு? வராம பாருங்க, வராம பாருங்க, பார்த்துறேன் நம்மளை. டேடே ஆனே சும்மா ஒன்று பார்க்க வந்தேன்டா, சும்மா பார்க்க வந்தேன்டா, நான் உன் விருந்தாளிடா, சோறு போட்டு அமுச்சுடுறேன், நான் உன் விருந்தாளிடா. என்னடா நீனு அடிக்க வரையாடா தம்பியை. அப்புறமா நிறைய பேர் என்ன சொன்னா வந்து, ப்ரோ எனக்கு இந்த காளியா கேரக்டர் பிடிக்கல. ஏங்க அவனையும் சோம்பியா மாத்திட, அவனும் சோம்பியா மாத்திட, ஓர ஓர ஓர. ஆஹா 40 செகண்ட் தாக்கு பிடிச்சிடா தம்பி, 40 செகண்ட் எப்படியாவது தாக்கு பிடிச்சிரு. இந்த 40 செகண்ட் தாக்கு பிடிச்சா நம்ம தான் வின்னு. அதுக்குள்ளே மாட்டிக்காமல்
எப்படியாவது பொழைச்சிடணும். டே டே டே, எங்க ரெண்டு சோம்பிங்க, ஓர ஓர தம்பி, ஆஹா இன்னங்க மேலே ஒய்ஃபை சிம்பிள் வருது, ஒரு வேளை நெட்டு ஸ்லோ ஆயிடுச்சா, ஆஹா இந்த நேரம்னு பார்த்தா நெட்டு ஸ்லோ பண்ணி விடுவீங்க, சரி பார்த்து விடுவோம், இருங்க இந்த கோணம் மாறிக்கலாமா, ஓகே ஆ கோன்றா நானே, ஓகே இப்படி நம்ம மாட்டிப்போம், ஏன்னா இங்கே வந்து நிறைய கோன் இருக்குங்க, ஓகே ரைட்டு, இங்கே அட பாயில லேடரை மாற்றி விட்டாங்களா, சரி ஓகே நம்ம இப்படியே இருந்துப்போம், கொஞ்சம் கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்குது, ஏங்க 10 seconds நம்ம ஜெயிக்க போகிறோம், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, டிங் 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 டிங், விடிஜி 1 எப்பா 6 people ஆஃப் சர்வைவ்டு, எப்பா ஜெயிச்சிட்டோங்க, ஓ இதுதான் வந்து இந்த கோஸ்ட் வீட்டுக்கு போனால் இந்த கேம் வருமா, ரைட்டு, சரி ஓகேங்க இந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னா நான் டான்ஸ் ஆடுறேன், எங்கே பாருங்களேன் அந்த காளியை டான்ஸ் ஆடுறேன் பாருங்களேன், களியே களிய, ஓகே இப்போ நம்ம வந்து மேட்ச் விட்டு வெளியே போயிடுவோம், திருப்பி ஆடுறியான்னு கேட்குறாங்க, ஓகே ஒரு கேம் ஆடுனதே போதும், இப்போ நம்ம வந்து இந்த சிட்டியில் வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் செக் பண்ணிட்டு வருவோம், ஐயோ நைட் ஆயிடுச்சா ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தேன்னு போய் படிக்கலான்னு பார்த்தேன், நம்ம ஸ்கூலுக்கு போய் நம்ம ஆக்சுவலி அந்த கிளாஸ் ரூமே போகவே இல்லை, அந்த நைட்டு போனால் வந்து காலையில் வாங்கன்றாங்க, காலையில் போனால் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்குறாங்க, என்ன பண்ணுறது, ஏ அண்ணன் என்ன என்ன தெரியாது இதெல்லாம் எப்படா வந்துச்சு, சரி ஓகே இது ட்ரெஸ்ஸு கடை வச்சிருக்கானுங்க, இவனுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்குமா என்ன, இவன் சைஸுக்கு இவன் சைஸ்லாம் கிடைக்காது, இவன் சைஸுக்குலாம் டவலை உடம்புல சுற்றி போடணும், முதல்ல நம்ம கேரக்டர் மாற்றி விடுவோம், எப்படி கேரக்டர் மாற்றுறதுன்னு தெரில, கஸ்டமைஸ் கொடுக்கணுமா, கொடுத்து பார்ப்போம் கஸ்டமைஸ், ஏ கேரக்டர் மாற்றியாச்சு போடுற வீடியே, ஓகே ஆ இவன் வச்சுப்போமா, நெக்ஸ்ட் இது யார், ஏங்க இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், இவன் பிறந்த குழந்த மாதிரி இருக்கான், நம்ம இந்த கேரக்டர் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மாஸ்க்கா, ஏங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்படா கிடச்சிச்சு தெரியவே தெரியாது, சரி ஓகே மாஸ்க்கு, நெக்ஸ்ட்டு வா வாட் இஸ் திஸ், ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கானுங்க, ஒரு ஜெட்டி, நெக்ஸ்ட்டு மண்டையில் 2 இலை, அது இது 2 இலை, ஓகே என்னது இது, ஓ ஆக்ஷனா, ஓகே எமோட்டு ரைட்டு, அழுகிற எமோட்டு, இது என்னது சிரிக்கிற எமோட்டா, இது கொடுத்து பார்க்கலாம், ஏண்டா சிரிக்க சொன்னால் ஏண்டா ஏண்டா அங்கே பாருங்கள் இவனையும் அடிச்சுக்கிறான் பாருங்களேன், உன்னை சிரிக்க சொன்னா நீயே உன்னை அடிச்சுக்கிட்டா, இது நான் கோவப்படுறேன் மோட்டா, ஓ கோவப்படுறாப்லையா, சரி ரைட்டு, இல்லை கொஞ்சம் எமோட்லாம் கொடுத்து விட்ருவாங்க, எப்படியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியே கேரக்டரை மாற்றியாச்சு, ஓகே வாங்க ஜம்ப் பண்ணலாம், என்னடா அது, ஏங்க வழக்கமாக அந்த காளியை வந்து கோழி மாதிரி பறந்தான், இவனுங்க பம்பரம் மாதிரி சுற்றுறான், ஏங்க இங்கே பாருங்களேன் பம்பரம் மாதிரி சுற்றுறேன் பாருங்களேன் பம்பரம், இங்கே பாருங்களேன் ஏங்க இன்னாக செம்ம ஃபன்னாக இருக்குங்க, ஆக்சுவலி அவன் என்னடானா இது பறவை மாதிரி கோழி மாதிரி பறக்கிறான், இவனா பம்பரம் மாதிரி சுற்றுறான், ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவான் போல இருக்கே, ஒரு ஒருத்தங்கிட்ட ஒரு ஒரு திறமை இருக்கு, ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போனோம்னா டிஸ்கோ லைட்டு, ஓ டிஸ்கோ பிளேஸ் ஆகுது, வாங்க உள்ளே போகலாம், என்னங்க டிஸ்கோலாம் வச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, ஓ ஸ்விம்மிங் பூலா, ஜம்ப்பு, எங்க நீச்சல் அடிக்க முடியுதுங்க, ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், வெயிட் பண்ணுங்களேன் நம்ம கேரக்டரை மாற்றிட்டு குத்திக்கலாம், வெயிட் பண்ணுங்க காளியாக கூப்பிடலாம், தண்ணி வந்து உள்ள இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும், கஸ்டமைஸ் கொடுத்துட்டு எங்கடா காளியா, களியே களியே, ஓகே டக்குன்னு குதிரை தம்பி உன் பவரை காமிக்கிறடா, இன்னைக்கு உன் பவரை காமிச்சு உள்ள இருக்க தண்ணியை வெளியே கொண்டு வர, நீ குதிரா தம்பி, என்னடா அது ஒரு மூமெண்ட்டும் இல்லை, என்னங்க இது தண்ணி வெளியே வரணும்னு பார்த்தா ஒரு மூமெண்ட்டும் இல்லை, சரி நான் கூட தண்ணி ஏதாவது ஃபன்னாக வெளியே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலையே, சரி ஓகே இப்போ நம்ம வந்து நம்ம பழைய கேரக்டருக்கு மாற்றிக்கலாம், மாத்திரா கேரக்டரை, ஓகேங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை, ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலு, கீழே போய் இப்போ ஏதோ கீழே போயிட்டு ஏதோ கீழே ஏதோ மால் மாதிரி இதை போட்டிருந்தாங்க, அந்த மாலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம், இங்கே தான் மாலு, ஓ இது பிளேயிங் கேம்ஸா, இதை நம்ம அப்புறமா ஆடுவோம் ஃபஸ்ட்டு, ஆ இங்கே இருக்குங்க மாலு, உள்ளே என்னென்ன இருக்குது, ஆஹா இதோ பயங்கரமாக வச்சுருக்கானுங்க போல இருக்கு, இன்னும் தெரில உள்ளே போய் பார்ப்போம், அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்புறமா வந்து மறக்காமல் கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு காளியாக பிடிச்சிருக்கா இல்லைனா வந்து இந்த டோலு போலு மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா இவனை பிடிச்சிருக்கான் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, என்னது ஃபேஷன் மாலு ஸ்டார்ட்டு ஒண்டர்ஃபுல் லைஃபு ஆஃப் ஷாப்பிங்கு, எப்படியே நாங்கள் காசை கரைச்சிருவோம், அது வந்து உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாடா ஒண்டர்ஃபுல்லு, ஓகே யார் அது பீக்கு, யாருங்க இது பேர் என்னடா இது பீக்குன்ட்டு, ஹாய் ஐ எம் மார்க்கேச்சி திஸ் இஸ் த பிகஸ் அட போங்கடா, இது வந்து எதுவும் பெரிய ஷோப்பாச்சு ஷாப்பா, இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் போல் இருக்குது, நீ வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இங்கே வாங்கிக்கலாமா, அப்படியா சரி ரைட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம், என்னடா ட்ரெஸ் இது மண்டையில் பஞ்சு மூட்டாய் மண்டை மாதிரி இருக்குது, எங்கள் ஸ்காரி டீச்சரோட மண்டை மாதிரி இருக்குது, இங்கே ஒரு ட்ரெஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஓ ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், ஸோ ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து எல்லாமே இங்கே வாங்கலாம் போல இருக்குது,
வாவ் வாட் இஸ் திஸ் என்னது ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம் ஸ்போர்ட் ஐட்டம் இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்றாங்க என்னது ஓஹோ இங்கே போய் வாங்கணுமா எவ்வளோ காசு ஐயோ எதுவும் கொடுத்துருக்காங்க போய் கொடுத்து பார்ப்போம் என்னது 3750 ஆஹா இவ்வளோ காசுக்கு நான் எங்கடா போகிறது எங்க மண்டேல வந்துருச்சுங்க அப்படி எடுத்து ஓடிடுவோமா ஓரத்தம்பியா சம்போ சிவ சம்போ எங்க நிசா ஆட்டி போட்டு வந்தாச்சு அப்படி இந்த எடுத்துட்டு ஓடிடுவோம் ஆட்டி போட்டா சரா எப்போ ஒரு வேளை வெளியே போயிட்டு வாங்கிப்பாங்களோ தெரியல பட் இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்டேல வந்து தொப்பி வந்துருச்சு தெய்வமே தெய்வமே ஓசில தந்த தெய்வமே ஓகே இவன் யாருறவன் எங்க நம்ம பிரின்சிபல் மாதிரியே இருக்கிறானே டே நீங்க என்ன பண்ற என்ன தாடி சேவ் பண்ற போல இருக்கு என்னது வாட் கைண்ட் என்னது ஜாப் ப்ரொஃபஸர் என்ன சொல்றோம் ஓ நம்மள வந்து வேலைக்கு கூப்பிடறானா சைல்டு லேபராங்க சின்ன பையனவே வேலைக்கு வரேன்னு கூப்பிடறோம் பாருங்களா இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் சின்ன பசங்க வச்சு வேலை வாங்குறான் ஓகே இப்போ நம்ம டக்குனு இந்த இடத்துட்டு வெளியே போயிடுவோம் வந்தது நம்மளுக்கு ஒரு தொப்பி ஓசில கச்சிச்சு பார்த்தீங்களா அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் ஓடிடுவோம் இந்த முட்டை வேற புரியுற மாதிரி இல்லையே இந்த முட்டையில இருந்த பெட்டு வரும்னு பார்த்தா வர மாட்டேது என்னது டூ யூ வாண்ட் டு ட்ரை யுவர் லக்கு இந்த மிஷின் ஆட்ரா லக்குடா வேணாம் எனக்கு என்னது 20 30 ஏங்க வேணாம் வேணாம் தம்பியே எனக்கு இந்த உங்கள் சூதாட்டம் தெரியும் 20 இது அதாவது 20 ஜெம்ஸு போட்டு விட்டு நம்ம நல்லா ஏமாற்றி நம்ம மண்டையிலேருந்து மொட்டை போட்டு விட்ருவானுங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸே பண்ணக்கூடாது நம்ம சைலண்ட்டாக வெளியே ஓடிடுவோம் அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஓகே ஆஹா எங்க மண்டையில் இருக்க கொண்டை எடுத்துட்டானுங்களே மண்டையில் இருக்க கொண்டை எடுத்துட்டானுங்களே a few moments later சைக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றீங்க ஸோ டக்குன்னு போயிட்டு முதல்ல ஒரு சைக்கிள் வாங்கிடுவோம் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து டக்குன்னு ஒரு சைக்கிள் கடையில் போயிட்டு ஒரு சைக்கிளை வாங்கிப்போம் இங்கே பார்த்தீங்களா சைக்கிள் கடை ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ சைக்கிள் வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம் டே குட்டி பையல ஏதோ ஒரு சைக்கிள் கூடுறா ஏதோ சீப்பாக கூடுறாடே நம்ம அவனை சைக்கிள் முன்னாடி கொடுக்காம இரு ஆட்டே போட்டு ஓடிடுற என்னது 1300 ரூபாய் எங்க சைக்கிள் எங்க போச்சு இங்க இருக்கு எறா சைக்கிள் ஏங்க சைக்கிள் வாங்கியாச்சுங்க சைக்கிள் வாங்கியாச்சுங்க அரிஜி வானோ டென் டென் மூஜப்ப ஏச்சானோ நான் சைக்கிள்காரன் ஏங்க எப்போ ஒரு வழியே நம்மளும் வந்து சைக்கிள் வாங்கியாச்சு ஆமா இது ஒரு தடவை தான் ஓட்ட முடியுமா இல்லைன்னா லைஃப் லாங் வச்சுக்கலாமா தெரியல பட் ஏதோ ஒன்று சைக்கிள் ஓட்டியாச்சு ஓகே நானும் சைக்கிள் வாங்கிட்டேன்டா இங்கே பாரு திம்புரா போன கேங்ஸ்டரு இங்கே பாரு இந்த ஏரியாவில் இனிமேல் நானும் ஒரு கேங்ஸ்டர் அங்கே பாருங்க அப்படி சீன் ஏ இடிச்சிடும் இடிச்சிடும் பார்த்துவோம் பார்த்துவோம் சைக்கிள் சைக்கிள் கேங்ஸ்டர்ஸ் ஓகே இப்போ நம்ம சைக்கிள் எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம டக்குன்னு வந்து ஸ்கூலுக்கு போகலாம் இந்த கேம் நம்ம ஸ்கூலுக்கே போல டக்குன்னு போயிட்டு மேப் இருக்குது பார்த்தீங்களா மேப்பில் வந்து இப்போது ஸ்கூலை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போவோம் போகிறா ஸ்கூலுக்கு நேவிகேட் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற டேரக்ஷனை கொடுத்துருவாங்க டக்கு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவோம் ஸ்பீடாக போட தம்பி இவன் ஸ்பீடாக போக மாட்டான் போல இருக்கேன் ரொம்ப பொறுமையாக போகிறானே சரி விடுங்க என்ன பண்ணுறது பொறுமையாக போகிறான் பட் பரவாயில்ல இந்த ஸ்பீட்லேயே போனாலே போதும் ஓகே இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் அப்படி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பிரின்ஸிபலே வணக்கம் பிரின்ஸிபலே என்ன பண்ணுறீங்க என்னது லுக் அட் தி மேப் வேர் தி கிளாஸ் ரூம் ஆல் காசு மட்டும் வாங்க வேண்டியது ஆனால் ஸ்கூலில் ஒன்றும் நடத்துறதில்ல இதே மாதிரி நடந்துச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஸ்கூலுக்கு போவோம் ஏங்க இது பிளே ஸ்கூலாங்க பிளே ஸ்கூல்னால் டாய்ஸ் வச்சு நடத்துருவாங்க இது இப்போ நம்ம எத்தனாவது படிக்கிறோன்னு கூட தெரியல இந்த கேமில் ஒருவேளை எல்கேஜி யூகேஜியாக இருக்குமோ ஓகே என்னது லஞ்ச் பிரேக் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக்கா என்னது செலக்டட் டீச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஐ எம் அ ஸ்டூடெண்ட்டுங்க ஓகே டோன்ட்டு ஓ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பசங்க கூட விளையாடலாம் ஆனால் அதுக்குன்னு வந்து கிளாஸை கட் அடிக்காதுன்றாங்க சரி ஓகே நம்ம கிளாஸ் கட் அடிக்காமல் என்னது பீரியட் நம்பர் 3 இப்போ நம்ம வந்து லைப்ரரிக்கு போனோமா ஓ 10 செகண்ட் கூட லைப்ரரிக்கு போனோமா லைப்ரரி எங்கே இருக்குது ஆஹா எங்கே இருக்குது தெரியலையே போவோம் எங்கேயாவது இது என்னது இது பேர் வந்து லேபு லேப் இல்லைங்க லைப்ரரி போகணும் என்னது நர்ஸ் ஆஃபீஸு இது மேக்ஸ் ரூமு ஆஹா மேக்ஸ் ரூம் மட்டும் இப்படி தான் சுத்துறோம் ஓகே லைப்ரரிக்கு வந்தாச்சுங்க எப்போ ஓகே என்னது டேக் சீட் ஓ நம்ம எங்கே போய் உட்கார சொல்கிறாங்க இங்கே உட்காருவோம் தம்பி இமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு புரியுதா உனக்கு ஓகே இப்போ நம்ம வந்து லைப்ரரிக்கு வந்தாச்சு என்னது ரெட்டு என்னது ரெட்டுனா ஓ ரெட்டை கிளிக் பண்ணுமா ஏ கிளிக் பண்ணிட்டேன் ரெட்டு என்னடா என்னது கொஸ்டின் நம்பர் 1 ரெட்டு ஓகே இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்
ஓகே ரெட்டு சொல்லியாச்சு, இப்போ அது என்னதான் பண்ண சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்களே, ரெட்டு கொடுத்தாச்சு, என்னது எண்ட் ஆஃப் தி கிளாஸு, ஏ இப்போ என்னடா என்ன பண்ண சொல்கிறீங்க, என்னது ஃபெயிலா எங்க, என்னங்க நடந்துச்சு இப்போ, இப்பில்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ண சொன்னீங்க ஒன்றுமே புரியல, ரெட்டுன்னானுங்க, அப்புறமா வந்து அவுட்டுன்றாங்க, டோன்ட் கிளிக்குன்றாங்க, ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க, சரி ஓகே அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க, பிரேக் டைமா, சரி ஓகே அடுத்து என்ன கிளாஸ் வரப்போ தெரியல, அடுத்த கிளாஸ்லேயாவது ஒழுங்காக படித்து பாஸ் மார்க் வாங்கணும் அப்படிலாம் நினச்சிக்கோங்களேன், நம்ம வீட்டில் பேக்கிலே ரெண்டு குச்சி வச்சு ரெண்டு அடி போட்டு விட்ருவாங்க, என்னது இட் இஸ் யுவர் ஃபஸ்ட் டைம், வாங்க ஃபஸ்ட் டைம் வரங்க, சாப்பாடு ரொம்ப பசி, இது ஃபஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க, என்னது டூ யூ நீட் ஸ்கூல் யூனிஃபார்ம், ஓ ஸ்கூல் யூனிஃபார்ம் வேணுமான்னு கேட்குறாங்க, ஆமாம் வேணும், எவ்வளோ, என்னது 14 ஜெம்ஸா, வேணாங்க எனக்கு வேணாம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஐ வில் யூஸ் திஸ் ட்ரெஸ்ஸு, பாருங்களேன் இருக்கிறதே 14 டைமண்டு, இருக்கிறதே கரைச்சிடலான்னு பார்க்குறாங்க, 14 டைமண்டா 14, சரி ரைட்டு, அடுத்து என்ன கிளாஸ்ன்னு தெரியல, அடுத்த கிளாஸ் நம்ம ஒழுங்காக படித்து ஒழுங்காக மார்க் எடுக்கலாம், மியூசிக் எங்க மியூசிக் கிளாஸாக இருந்தால் பரவாயில்ல, என்ன கிளாஸ் தெரியலையே, ஜிம்மு என்ன தர போகிறாங்க தெரில, ஓகே எங்கள் ஜிம்முக்குள்ள போய் பார்க்கலாம், எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் இது, அது மிஸ்டர் ஜிம்மு, ஓ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் டீச்சரா, வணக்கம் டீச்சரா, ஏன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆ ஓகே அப்படி குதியா கோழிங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி பண்ண முடியுமா உங்களால், என்னது பீரியட் 4 கம்ப்யூட்டர், ஓ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகணுமா, ஓட தம்பி சம்போ, ஓகே கம்ப்யூட்டர் கிளாஸ் கிட்டக்க போகணுமா, இல்லை இல்லை கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து இப்படிக்கா, இல்லை ஸோ நம்ம வந்து இப்படிக்கா ஓடுவோம், ஒரு ரோல் இதுதான் கம்ப்யூட்டரா, ஓ இதுவும் ஜிம்மா, ஏங்க டக்குன்னு போனங்க, நம்ம ஃபஸ்ட்டு டைம் போகும்போதே கிளாட் கிளாஸ் ஆச்சு, கிளாஸுக்கு வந்து லேட்டாக போயிட்டோம், ஆ ஓர தம்பி ஓர தம்பியா, ஓகே கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தாச்சு, டேக் அ சீட் இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட், உட்கார தம்பியா, ஓகே உட்காந்தாச்சு, என்னது என்டர் தி ஆல்ஃபாபெட், ஓ இப்போ ஆல்ஃபாபெட் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோம், WHO போட்டாச்சு, 10 செகண்ட்ஸ் லேட்டர் பாஸ் ஆ ஃபெயில்னு பார்க்கலாம், பாஸா ஃபெயிலா ஃபெயிலா பாஸா, எத்தனாவது சி எப்பா கொஞ்சம் பாஸ் ஆகிட்டோம், ஹரிஜி அண்ணோ டென் டென் மூஜப்பே வச்சானோ, ஓகே நம்ம ஸ்கூல் போய் கட்டச்சிடலாம், போதண்டா தம்பி நான் போய் ஸ்கூலில் போய் கட்டடிக்க போகிறேன், எவ்வளோ நானும் இங்கே உட்காந்துருக்குது, ஓகே நம்ம ஸ்கூல் விட்டு ஓடிடுவோம், ஓடுற தம்பி விடுதலை விடுதலை விடுதலை, இந்த ஸ்கூலில் இருந்து விடுதலை, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகே இந்த இடத்த விட்டு ஓடுற தம்பி எப்போ ரொம்ப கொடுமைப்படுத்துகிற நண்பர்களே, ரொம்ப கொடுமைப்படுத்துகிற நண்பர்களே, இருங்க அந்த பிரின்ஸிபல் ஒருத்தன் இருக்கிறானே, அவன் மண்டையில் ஏதாவது கொட்டி விடணும், இருங்களேன் இவெல்லாம் ஒரு பிரின்ஸிபலாங்க, இல்லை இவனும் ஒரு பிரின்ஸிபலான்னு கேட்குறேன், ஸ்கூலுக்கு வந்தால் சொல்லி கொடுங்கடா, அதை விட்டு ஏபிசிடி, டே அண்ணே இங்கே பாருண்ணே, நான் நீ பிரின்ஸிபல் தானே, நான் வந்து 10th படிக்கிறேன், என்கிட்ட வந்துட்டு ஏபிசிடி இஎஃப்ஜின்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, முழு ஸ்கூலில் இருக்க டீச்சரை மாற்றுங்க, என்ன ஸ்கூலோ, ஆ சரி ஓகே இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு போவோம், என்னது ஓபி ரேஸா, இதில் என்னடா இது என்னன்னு தெரியாது, ரேஸெல்லாம் வச்சுருக்காங்க, ஓபி ரேஸ் என்னென்னமோ இருக்கு, ஓகே டக்குன்னு இந்த ரேஸ்குள்ளே போகலாம், ஏதோ புது ரேஸ் நினைக்கிறேன், ஏங்க இங்கே பேஸ்கெட் பால் ஆட முடியும், பால் இருக்கா, ஆ பேஸ்கெட் பால் இங்கே இல்லை, ஸோ கண்டிப்பாக ஆட முடியாது, என்னது அட்வென்ச்சர் ஏதோ சொல்கிறாப்ல என்னென்னு முழு கேட்போம், என்னது ஹே தேர் யூ வாண்ட் டு கோ ஆன் அட்வென்ச்சர், ஓ அட்வென்ச்சராக போகிறேன், அது திஸ் பிளேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குமா, போவோம், ஓகே வெல்கம், ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னு அவாய்டு அப்டக்கிள், ஓகேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடணுமா, நிறைய வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள்லாம் வரும் போல இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காமிடா தம்பி அப்படின்றாங்க, ஜெயிச்சிருவோம், ஓகே என்னடா அது பெருசாக இருக்குது, நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, சரி ஓகே ஏதாவது ஒன்று போய் பண்ணுவோம், ஓரத்தம்பியா சம்போ, என்ன டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா, என்ன இதெல்லாம் நிற்கிறாங்க, ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஓரத்தம்பியா சம்போ சம்போ, என்னடா அவுட், ஓ அந்த ரெட் கலரில் விழக்கூடாதா, ரைட்டு ஏங்க அந்த ரெட்டில் விழக்கூடாதா, இவன் பம்புற மாதிரி சுற்றுனா நான் எப்படினா ஆடுறது, குதிக்க சொன்னால் சுற்றுறான் அப்படி எப்படினா தாண்டி போகிறது, ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க, குதிக்க சொன்னாங்க பாருங்க பம்புற மாதிரி சுற்றுறான், அதுக்கு காலியாகவே பரவாயில்லடி, அவனாவது ஏதோ ஒரு பறவை மாதிரி ஏதோ இது குதிச்சு குதிச்சு கொஞ்சம் லாங்காக போனான், இவன் கிட்டையே நிற்கிறான், ஏய் வெளியோட தம்பியா திஸ் இஸ் நாட் குட்ரா எக்ஸிட்டு, இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது, என்னங்க குதிக்கிறான், ஏதோ ஒரு தவளை மாதிரி சுற்றின்னு கிடக்கிறான் ஒரே இடத்துல, இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது ரொம்ப கொடுமையாக இருக்குது, சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போவோம், அங்கே ஏதாவது ஒரு சூப்பராக ஏதோ எக்ஸைட்டிங்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போவோம், அங்கே பாருங்கள் கேம் ஜோன் ப்ளே டூகெதர் கேம் ஜோன், வாடா தம்பியா கேம் ஜோனுக்கு போகிறோம், மாசாக கேம் வர்றோம், அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண விட்ருவாங்களா தெரியல, உள்ள என்னென்ன கேம் இருக்கும் தெரியல, இருங்க மேலே பார்ப்போம் என்னென்ன கேம்டா இருக்குது, என்னது மோர் ஃபன்னு, ஓ ஜோம்பி ஸ்கூலு என்னன்னா என்னென்ன வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம், ஏங்க இங்கே பாருங்கள் எல்லோருமே வந்து 4.5K 1.9K 0, ஆஹா நம்ம ஜீரோவில் இருக்கோமே, அடே தம்பியா எப்படியாவது உன் மானத்தை காப்பாற்றி கூடா, ஓகே இந்த கேம் மாதிரி நம்ம வந்து பாயிண்ட்டை ஏற்றணும் போல இருக்குது,
நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், மற்றவங்களாவது கொஞ்சம் மேலே இருக்காங்க. டே தம்பியை கோழி மண்டையை அச்சீவம், கோழி இல்லை பம்புறோம், டே பம்புறோம் இந்த தடவை கரெக்டாக சுற்றி நம்ம என் மானத்தை காப்பாற்றி விட்றா. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. லெட்ஸ் பிகின். ஓகே, பிகின்ன்றாங்க, ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இது ஸ்பீட் ரேசிங் ரோடு. ஓ, ரோடில் ரேஸ் ஆட போகிறோமா? ரைட்டு, ஓகே, ஆடிடுவோம். ஓகே, என்னது யூ ரிசீவ்ட் லைக்கு ஃப்ரம் சூப்பர் பாய், யாருங்க அது என்ன தெரியலையே. ஓ, நம்ம வந்து ரேஸ் ஆட வந்து லைக் பண்ணிட்டாங்க நம்மளா, இவன் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, டக்குன்னு போவோம். டே டே என்னடா, ஓ 3-2-1 ஸ்டார்ட்டா, ஓகே ஓரம் ஓரம். டே என்னடா இப்படி, ஏ என்னடா இது, இன்னங்க இப்படி போகிறான். டே தம்பி ஓவர் வேகம், உடம்பு காவாதுரா, கால் உடஞ்சிட போகுதுடாரு. எங்க எங்க, ஐயோ ஆண்டவா ஆண்டவா, இன்னங்க இது இங்கே பாருங்களேன், கிராணி எக்ஸ்ட்ரீம் மோடில் ஆனால் இப்படி இருக்குமோ, கிராணி மாதிரி ஓடுறாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் இருக்கிற மாதிரி. ஒரு ஓரம் குச்சிரு குச்சிரு, அப்போ கரெக்டாக வந்தாச்சு. ஓ, ஃபஸ்ட்டு 24 பேர் தான் வந்து செலக்ட் ஆக முடியுமா? ரைட்டு, டே டே பாத்திரம் பாத்திரம், ஓகே வந்தாச்சு. ஏங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலோடு ஆடணும், அதாவது வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகிறோம் ப்ளஸ் ரொம்ப ஸ்பீடாக போகிறோம்ல, ஸோ நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலாக ஆடணும். கொஞ்சம் அவசரப்பட்டோம், அவ்வளோதான் அவுட் ஆகிடுவோம். டே பாத்திரம் 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 பாத்திரம், ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம் இது. டே குச்சிரா எப்படியாவது குச்சிரா குச்சிரா, இப்படிக்காக வந்து குச்சிரா. நெக்ஸ்ட் இங்கே இங்கே ஃபஸ்ட் டைம் வர்றாங்க இந்த மேட்ச்சை, எனக்கு இந்த மேட்ச் எப்படி அவனுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஆஹா, ஏங்க இதெல்லாம் நியாயமாங்க, நடுவில் வேண்டாம் ஓட்டை போட்டுவேன், இதெல்லாம் முன்னாடி சொல்லுங்கள், எங்கள் ஓட்டை இருக்கே பார்த்து வரான்னு சொல்லிட்டு. ஐயோ அப்போ செலக்ட் ஆகிட்டோம். ஓகே 24 பேரில் 19 நம்ம 16 தான் செலக்ட் ஆகிருக்கோம். ஓகே ரொம்ப பெருமையாக இருக்கு நண்பர்களே. ஏங்க நம்ம உள்ளே போகாமல் வெளியே நின்றுட்டு இருந்துருக்கோமா? எப்போ ஜஸ்ட் மிஸ் பார்த்தோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும். சரி ரைட்டு, இப்போ நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஓகே ஃபினிஷ். ஓகே ரெண்டாவது ஏதாவது மோசமான ரவுண்டு கொடுத்துருவாங்களா, என்ன தர போகிறாங்கன்னு தெரில. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24 பேரில் வந்து 10 பேர் கீழே தள்ளி விட்டாங்க. எத்தனை, 5 பேரை வந்து கீழே தள்ளி விட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம குத்திக்கிறோம் பாருங்க, எப்படி குத்திக்கிறோம். கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம், ஆஹா இந்த லெவலா, எனக்கு பிடிக்காத லெவலை அனுப்பிச்சு விட்டாங்க. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவோம், என்ன பண்ணுறது. ஓகே டூ நாட் கெட் நாக்ட் ஆஃப். ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளமாக பார்த்துக்கூடா தம்பி அப்படின்றாங்க. சரி ஓகே பார்த்து ஆடுவோம். டே ப்ளீஸ்ரா, போன தடவை அந்த காளியாக தான் ஒழுங்கு ஆடல, நீனாவது ஒழுங்காடி மானத்தை காப்பாத்துறா, மானத்தை காப்பாத்துறா. இருங்க எல்லாரும் எங்கே இருக்காங்களோ அங்கே போவோம். இங்கே பாருங்கள் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணி அண்ணன் விட்டு கொடுத்துருங்க. இந்த ஒரே தடவை விட்டு கொடுங்க தம்பி, எத்தனை மேட்ச் ஆடுவீங்க, ஒரு தடவை விட்டு கொடுக்கலாம். ஏ பாத்திரா 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 பாத்திரா, ஏ பாத்திரா எப்போ ஜஸ்ட் மிஸ் பார்த்து 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 சைலண்ட்டு சைலண்ட்டு, அப்படியே பொறுமையாக பொறுமையாக அப்படியே குதிரை தாவடா தாவடா தாவடா, தாவிடு தாவு 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 தாவு, எப்போ எப்படி தாவி வந்தாச்சானே, இருங்கண்ணே என்னனே அவசரப்படுறீங்க, இருங்கண்ணே பொறுமையாக போகலானே, ஒரு பிரச்சனை இல்லைண்ணே, அவசரப்படாதீங்க நினைக்கிறாரா. ஓகே ஏங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சேஃப்டிங்க, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஆஹா பிளாக்கை போட்டாங்களே பிளாக்கை போட்டாங்களே, இதில் இருக்கு இதில் இருக்கோ. எத்தனை பேர் எலிமினேட்டு, எத்தனை பேர் தெரியலையே. ஓ ஏன்னா 20 செகண்ட் தாக்கு பிடிக்கணுமா? ஓகே டே 20 செகண்ட்ரே எப்படியோ தாக்கு பிடிச்சிடறோம். ஆஹா இங்கே எதுவும் ஒன்றுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே இங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை, அப்படியே இல்லை ஓடுற தப்பி. ஆஹா எங்க கொஞ்சம் 1 செகண்ட் வெயிட் பண்ணி தான் நம்ம அவுட்டே இருப்போம். எப்போ ஒன்றுமே இல்லை நினச்சேன். 9 8 7 6 ஐயோ ஐயோ ஏங்க ஒரு 2 செகண்ட் என்ன நினச்சி பார்த்தீங்களா, சே மனசு ஒடிஞ்சு போயிட்டங்க மனசு ஒடிஞ்சு போயிட்டங்க. இப்போ நம்மளை கீழே தள்ளி விட்ருவாங்க போல இருக்கு, நான் கீழே விட்டுறதெல்லாம் பார்க்க முடியாது என் கண்ணால். அப்படியே வெளியே வந்துடு. எங்க 250 ரூபா கொடுத்துருக்காங்களே, பரவாயில்லையே. வாவ் வாட் இஸ் திஸ், ஓகே இதை விட்டு வெளியே போயிடுவோம். 250 ரூபா கொடுத்துருக்காங்க, நான் கூட ஒரு 2-3 ரூபா தருவாங்க தான் நினச்சேன், பட் நிறைய தான் தராங்க. ஏங்க இதேமாதிரி நிறையக்கா சேர்த்தா நம்ம சீக்கிரமாக இது பண்ணிடலாங்க, அந்த பெரிய பெரிய வண்டிலாம் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே உடம்பு சரிங்க, என்ன எலைட் பாஸ் ஆகுது, என்னங்க இது எலைட் பாஸ்லாம் இருக்குது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஓ 250, வாவ் எங்க எலைட் பாஸுங்க. ஓ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது எவ்வளோ, இருங்க சும்மா கொடுத்து பார்ப்போம், ஆக்டிவேட் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னது கண்ணு கொஞ்சம் தொடச்சி பார்க்குறேன், எவ்வளோ போட்டிருக்கீங்க, 460, 460 ரூபாய்க்கு நான் எங்கடா போகிறது, நான் எங்கடா போகிறது, போங்கடா அங்கிட்டு 460 ரூபாயா. ஓகே ஏங்க இதில் என்னதுங்க, ஓ சர்க்கஸா, ஓ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம் இந்த கேமில் நம்ம வீடு தான் எங்கே இருக்குன்னு தெரியல, நம்ம வீடு எங்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடு தங்கத்தில், சரி ஓகே நம்ம கொண்டா சைக்கிள் ஓட்டுவோம், எறா சைக்கிளை. ஓகே இந்த சைக்கிள் அன்லிமிட்டட் தான் நினைக்கிறேன். இருங்க இருங்க பஸ் வடி நிறுத்துவோம். ஏ எட்ரா தம்பியா, என் சைக்கிள் இருக்கே பஸ் அடிப்பேடா நீ, டே ஆனால் ஏற்றிட்டு போகிறான். டே 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 தம்பி நான் சைக்கிள் வச்சிருக்கேன்டா, சைக்கிளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கடா ரெஸ்பெக்ட்டு, ஆனால் இடிச்சுட்டு போகிறீங்க. டே சைக்கிள்ரா இறாடா, டே உன்னோட நான் வேகமாக போகிறேன்டா, மரியாதை கூடுறா. டே இறா யூட்டன் பற்றி நிறுத்துவேன்டா, சைக்கிள் கேங்ஸ்டர்ரா, டே ஐ எம் அ கேங்ஸ்டர் ஆஃப் த சைக்கிள்ரா, என்னடா நிற்கிறீங்க வந்து ஏற்றுறா.
ஏத்துற இப்போ ஏத்துற பார்ப்போம், ஏத்தி படுறா, எல்லா சைக்கிள்காரனும் போராட்டம் பண்ணுவேன், அந்த பயம் இருக்கணும். இங்கே பாருங்க பயிட்டான், ஏ ஏ இறா அவசரப்படாதரா, இவன் யாருன்னு தெரியல, இறா இவன் மனு கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன பையன் வந்து நடுவில் வண்டியில் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன், அப்படியே ஏற்றிட்டு போகிறான் பாருங்க. மனசாட்சியில் கண்ட்ரி ப்ளோ, நிலவு நல்லவனாடா, இல்லை நிலவு நல்லவனான்னு கேட்குறேன். எவ்வளோ மோசமான ஆள் இவனால, எவன் பஸ் டிரைவராக செத்தான்னு தெரியல. ஓகேங்க, அப்புறம் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் புது புது இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது இடம் நம்ம மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா இடத்தையும் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பெசாமல் அந்த கோஸ்ட் சிட்டி மட்டும் இன்னொரு தடவை போவோமா, எனக்கு அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆடுற கேமு, பட் நம்ம இந்த ஜோம்பியாக இருப்போம்னு தெரியலையே, நம்ம ஜோம்பியாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வேறு எவனா ஜோம்பியாக இருந்தால் என்ன பண்ணுறது, சரி ஓகே உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு தடவை இந்த கேம் ஆடுவோமா, ஓகே அப்ளே. தம்பி நான் ஆட போகிறேன், நான் ஆட போகிறேன், இந்த திஸ் பிளேஸ் அதெல்லாம் தெரியும்டா, ஐ வாண்ட் டு பிளேடா, ஐ வாண்ட் டு பிளே. ஓகே பிளே கொடுத்துட்டு இவ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எட்டு பேர் நம்ம இந்த தடவை ஜோம்பியாக இருக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கலாம். ஆண்டவா எனக்கு ஜோம்பி மட்டும் கொடுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் ஒரு தான் ஜோம்பியாக இருந்து பார்க்குறேன். ஓகே நம்ம ஜோம்பி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். A few moments later இருக்கானே, என்னது ஓ எவனாவது பக்கத்தில் இருந்தால் நம்மகிட்ட காமிப்பானுங்களா, ஓ ரைட்டு ஓகே பக்கத்தில் இருந்தால் நமக்கு வந்து எதுவும் பிளிங்க் ஆகும் போல இருக்குது. ஸோ டக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு முடிச்சுடுவோம். எங்கே அங்கே எதுவும் காமிக்குதுங்க, எதுவும் ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி சிக்கிட்டான்டா பய போல சிக்கிட்டான். ஓகே ஒருத்தனை பிடிச்சாச்சு, என்னது இது இங்கே இருக்கான் தானே, ஓ யாருமே இல்லையா, எங்கே யாருமே இல்லை, நம்ம தப்பாக பிடிச்சிட்டு நம்ம வந்து பிடிச்சோன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். அங்கே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. சரி ஓகேங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோம்பி நினைக்கிறேன். இன்னும் நாலு பேர் இருக்காங்க போல இருக்குது, இங்கே ஒரு பய போல நம்ம கூட இருந்தானே, அவன் இங்கே இருக்கான், என்ன இங்கே இருக்கு, இங்கே தான் இங்கே இருப்பான் நினைப்பேன். டே தம்பியே இங்கே தானே இருக்கு நீனு, இவன் தான் நினைக்கிறேன், இவன் தான் அது இவங்க இவங்க. ஓகே இஃப் தேர் ஆர் ஜோம்பி சி இஃப் தேர் ஆர் ஹியூமன்ஸ் நியர் பை இட் வில் ஷோ இன் த ரேடர். ஓகே ரேடரில் காமிக்குமா, ஒன்றும் காமிக்க மாட்டேங்குது தம்பியா, ஒன்றுமே காமிக்க மாட்டேங்குது. சரி ஓகே இங்கே போய் பார்ப்போம், இங்கே தான் காமிக்குதா ரேடர். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காமிக்கல, இங்கே இங்கே ஒன்றுமே காமிக்கல. ஆஹா 30 செகண்ட் தான் இருக்கு, நான் மூணு பேர் பிடிக்கணுமா, ஆ இங்கே இங்கே இவன் எங்கே இருக்கான், இவங்க எங்கே இருக்கான், இங்கே இங்கே எங்க ஏதோ ஐ ஸ்மெல் ஹியூமன்ஸ் நியர் பை. ஓகே இங்கே இவனும் ஒருத்தர் இருக்கான் போல இருக்கேன், எவரும் இவனாக இருப்பானா, டே இவனா இவன் தாண்டா இவன் தாண்டா, இந்த குப்பை தொட்டி நினைக்கிறேன், டே தம்பியா இரு குப்பை தொட்டி இங்கே வாணியே, இவனா ஆஹா இவன் இல்லையே, ஒரு வாழ் இந்த சாராக இருக்குமோ, ஆ என்னங்க நெட்டு வேறு ஸ்லோன்னு காமிக்குது, இந்த இவனாக இருப்பானா, இவனும் இல்லையே, எங்க ஹார்ட் துடிக்குதுங்க, எங்க அங்கே ஒருத்த ஓடுறானே தம்பியா இறா சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ மேலே வர மேலே வர எங்க மேலே இருக்காங்க அவன், ஐயோ மிஸ் பண்ணிட்டே குமார் மிஸ் பண்ணிட்டே குமார். சரி உடுங்க என்ன பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் அடுத்த தடவை மிஸ்ஸே ஆகாது. ஓகேங்க இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் பார்த்து இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் VTG, பாய் 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 பாய், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, பாய் பாய்.